Hi all, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ட்ராவல் சீரீஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாலியை வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்டே பண்ணி இருந்த ஹோட்டல் வந்து தஞ்சுங் பெனோவா. அது வந்து பெனோவாவில் இருந்துச்சு. நாங்கள் எப்பவுமே ஏர்லியாகவே வந்து டூருக்கு கிளம்புனதுனால எங்களால் வந்து நிறையா அந்த ஹோட்டலில் வந்து சுற்றி பார்க்க முடியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது பாலி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்கள் சொல்லியிருந்த பிளேசஸ்க்கு வந்து டூர் பேக்கேஜ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளைநோட் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களே வந்து ஃபுல்லாகவே பிக்கப் ட்ராப் கேபு ஹோட்டல் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து பாலி ட்ரிப் வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாகவே போச்சு. நாங்கள் இந்த பாலி ட்ரிப் வந்து 8 nights 9 days வந்து போயிருந்தோம். இது வந்து 4th day வீடியோ தான். இது நான் வந்து எதுவுமே சும்மா டேட் படி போடாமல் டே படி போடாமல் எல்லாமே வந்து ரேண்டமாக தான் வரும். பட் வந்து கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. இன்றைக்கி நம்ம இந்த 4th day போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீர்த்த கங்கா, அதுக்கப்புறம் கேட் ஆஃப் ஹெவன். அந்த 4th day அன்றைக்கி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிட்டோம் நிறையா சுற்றி பார்க்காததுனால. அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்ட் இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பிரெட் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சும்மா அந்த இடத்துல வந்து பிரெட்டெல்லாம் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து தீர்த்த கங்காவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்லேருந்து தீர்த்த கங்காவுக்கு வந்து 82 kilometers தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக போகிறதுக்கு வந்து 2 hours எடுத்தது. நம்ம போகிற ரூட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப பச்சை பசையெல்லாம் தான் இருந்துச்சு. மெயினாக அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாலியில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ஒர்க் தான் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் வந்து ரெண்டு சைடுமே நல்லா பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீஸிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இதை நல்லா இன்னும் அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பைக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக. எங்களுக்கு வந்து அங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து கார் எடுத்துக்கிட்டோம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து தீர்த்த கங்காவுக்கு வந்துட்டோம். இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா தமன் தீர்த்த கங்கா. இது வந்து கரங்கேசம்லேருந்து 5 kilometers இருக்குது. இந்த தீர்த்த கங்கா பிளேஸ் வந்து கரங்கேசம் ராஜாக்காக ஒரு கார்டனாக கட்டின இடம் தான். அது கரங்கேசம் ராயல் வாட்டர் பேலஸ்ன்னு தான் அதை வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 40,000 இந்தோனேஷியன் ருபியா. அது நம்ம ஊர் மணிக்கு வந்து 208 rupees வந்து ஆச்சு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து நாங்கள் பே பண்ண தேவையில்லை. நாங்கள் பேக்கேஜுன்றதுனால அதெல்லாம் வந்து இன்க்ளூடட் தான். எங்களோட டிரைவர் அங்கிள் மட்டும் அங்கே போய் பே பண்ணிட்டு என்ட்ரி டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். Thank you.
ஸோ வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்தனோடனே தீர்த்த கங்கா வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போகிற பிளேஸ் வந்து இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஹில் டாப்புக்கு போனோம். அந்த பிளேஸ் பேர் பார்த்தீங்கன்னா லெம்பாயிங் டெம்பிள். இப்போ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லெம்பாயிங் டெம்பிள் வந்து வந்துட்டோம். இது வந்து கேட் ஆஃப் ஹெவன்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிளுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். பட் வந்து இந்த டெம்பிளுக்குள்ளே நீங்கள் வந்து போகணுன்னா நீங்கள் வந்து ஷெராங்னு ஒரு கிளாத் வந்து நீங்கள் இடுப்பில் வந்து போட்டிருக்கணும். அது வந்து எங்களுக்கு வந்து டிரைவர் அங்கிள் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து ஷெராங் வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கீழே வந்து 10,000 இந்தோனேஷியன் ருப்பியா கொடுத்து வாங்கிக்கலாம். நம்ம ஊர் மணிக்கு அது வந்து 51 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவை வந்து தாண்டி மேலே வந்து நம்ம வந்து டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே வந்து நான் என்ன நினச்சேன்னா அவங்களோட கார்டன் கார்டஸஸ்லாம் காமிப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து காமிக்க மாட்டாங்களாம். அவங்க மட்டும் தனியாக போய் வர்ஷிப் பண்ணிட்டு வர மாதிரி தான் வந்து சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வந்து மெயினாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே மெயின். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து டொனேஷன் மாதிரி சும்மா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டோக்கன் தருவாங்க. டோக்கன் தந்ததுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஃபோன் கொடுத்தா அந்த இடத்துல வந்து அந்த ஹெவன் மாதிரி அந்த நல்லா ஸ்கை கிளியராக இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தருவாங்க, அதுவும் நம்ம ஃபோனில். ஆனால் அந்த இடத்துல இன்னொரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம்னா நம்ம டொனேஷன் கொடுத்து டோக்கன் வாங்கினக்கப்புறமும் அங்கே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களோட ஃபோட்டோவே எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து 2 hours கிட்ட ஆச்சு. ஏன்னா அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ டைமு. அவங்க எடுத்து கொடுத்த ஃபோட்டோ தான் இது. நிறையா பேர் நினைப்பீங்க, வாவ் சூப்பராக இருக்கல தண்ணிக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன்லான்னு. ஆனால் நிஜமால என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது. அவங்க வந்து இன்னொரு ஒரு ஃபோனை வந்து டிஸ்பிளே நம்ம ஃபோனுக்கு கீழே வச்சு எடுத்து தருவாங்க. நீங்களே பாருங்கள் அவங்க எப்படி எடுத்து தராங்கன்னு. நிறையா பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு நினைப்பாங்க. பட் வந்து நிஜமாலே ட்ரிக் இது தான். பட் வந்து இந்த ஃபோட்டோலாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டோக்கன் டொனேஷன் கொடுத்து டோக்கன் வாங்கி அங்கே நீங்கள் 2 hours கிட்ட வெயிட் பண்ணி இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம். பாலி ட்ரிப்பில் நம்ம இந்த பிளேசஸ் தான் போனோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.